நேற்றைய முன்தினம் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஒரு காகிதமில்லத்து அவர்களுடைய பிறந்த தினத்தை ஒட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஒரு செய்தியை ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த செய்தி என்னவென்றால், முதல்வருடைய உத்தரவுகளை அதிகாரிகள் மதிப்பதில்லை, மக்களும் கேட்பதில்லை என்ற மாதிரி ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்கிறார். இது எவ்வளோ பெரிய அவதூறு செய்தி என்பது உங்களுக்கு தெரியும். கடந்த ஒரு மாத காலத்தில் தமிழக முதல்வர் இந்தியாவிலே எங்கும் இல்லாத வகையில் பிபி கிட் போட்டு கோயம்புத்தூர் மருத்துவமனையை சுற்றி பார்த்துள்ளார். மே கரெக்டாக 7ஆம் தேதி அவர் பதவியேற்றார். அரசாங்க உத்தரவின்படி, அரசாங்கத்தினுடைய அறிக்கையின்படி மே 3ஆம் தேதி 6000 பேருக்கு சென்னை மாநகரத்தில் மாத்திரம் கொரோனா இருந்தது. ஆனால் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத இபிஎஸ்ஐ ஓபிஎஸ்ஐயும் பற்றி அவர் எந்த விதமான குறையும் சொல்லாமல் உடனடியாக களத்தில் இறங்கி அதிகாரிகளை களத்தில் இறக்கிவிட்டு, சுகாதாரத்துறை அமைச்சர்களை களத்தில் இறக்கிவிட்டு, ஒவ்வொரு மாவட்ட மந்திரிகளையும் களத்தில் இறக்கிவிட்டு, இன்றைய தினம் சென்னையில் 1600 பேர் என்ற நிலைமைக்கு இன்றைய தினம் மாறியிருக்கிறது என்றால், முதல்வர் திறம்பட செயல்பட்டு வருகிறார். முதல்வர் சொல்லுகின்ற உத்தரவை அதிகாரிகள் திறம்பட செயல்பட்டு வருகிறார்கள் என்பதுதான். குறிப்பாக சுகாதாரத்துறை செயலாளர், அவருடைய ஆட்சியில் இருந்தவர்தான் சுகாதார செயலாளர் இப்பொழுதும் இருக்கின்றார். அதே போல் நம்முடைய ஆட்சி, திமுக ஆட்சி வந்தவுடன் ஆக்சிஜன் பற்றாக்குறை எவ்வளவு இருந்தது என்பது பத்திரிகையாளர்களான உங்கள் அனைவருக்கும் தெரியும். ஆனால் இன்றைய தினம் 3444 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை இந்த ஒரு மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு வரவழைச்சி, தமிழ்நாட்டில் ஆக்சிஜன் பற்றாக்குறையே இல்லைன்ற ஒரு நிலைமையை இன்றைய தினம் உருவாக்கியிருக்கிறார். நேற்று ஒரே நாளில் ஒரு மாதத்துக்கு வர வேண்டிய 450 மெட்ரிக் டன் ஆக்சிஜனை நேற்று ஒரே நாள் சென்னையில் வந்து வரக்கூடிய அளவில் நம்முடைய தமிழக முதல்வர் அவர்களும் சுகாதாரத்துறை அமைச்சரும், தமிழக முதலமைச்சர் உத்தரவின் பேரில் சுகாதாரத்துறை அமைச்சரும் அதிகாரிகளும் சேர்ந்து சிறப்பாக அந்த வேலையை செஞ்சுருக்காங்க. அதே போல் இன்றைக்கி வந்து ரெம்டெசிவிர் பிரச்சனையே இன்றைக்கி தமிழ்நாட்டில் எந்த ஆஸ்பத்திரிலையும் இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இன்றைய தினம் தமிழக முதல்வர் அவர்கள் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் இதை எதுவும் உணராமல், அதே போல் ஜெயக்குமார் என்ன சொல்கிறாருன்னா, மக்களும் மதிப்பது இல்லை, மக்கள் உங்களை மதிக்காத, எங்கள் தலைவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், என்னென்னு, இவரை புறந்தள்ளுங்கள், இவரை ஓட ஓட விரட்டுங்கள்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தைக்கு தான் இன்றைக்கி ராயபுரத்தில் வந்து அவரை ஓட ஓட விரட்டி மயிலாப்பூரில் உட்கார வச்சுருக்காங்க. இவர் தினந்தோறும் மைக்கை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது பேசணுன்ற ஒரு இதில், அதே இதில் இவர் ஏற்கனவே மந்திரியாக இருந்து அந்த பேசின ஒரு இதில் இன்றைக்கும் திரும்ப அதே மாதிரி ஒரு அவதூறு. ஒரு அரசாங்கம் என்றால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 3 அல்லது 6 மாதம் அரசியல் நாகரிகம் கருதி இந்த அரசாங்கம் எவ்வாறு செயல்படுகிறது, சிறப்பாக செயல்படுகிறதா, விமர்சனம் செய்யலாமா செய்யக்கூடாதா என்றது ஒரு அரசியல் நாகரிகம் கூட தெரியாதவராக இன்றைய தினம் இருக்கிறார். இபிஎஸ்ஓ ஓபிஎஸ்ஓ அவங்களாம் அவங்க தலைவர்கள், அவர்கள் கூட இன்றைய தினம் இந்த அரசாங்கத்தை பற்றி விமர்சனம் செய்யவில்லை. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சர்களையே மிக மிக சிறப்பாக செயல்படக்கூடிய முதலமைச்சர் என்று அனைத்து பத்திரிகைகளும், அனைத்து ஊடகங்களும், தமிழ்நாட்டு மக்களும் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இது. நாங்கள் எல்லா வெற்றி கொண்டாட்டத்தையும் விட்டுவிட்டு இன்றைய தினம் வந்து தமிழக முதல்வர் அவர்களுடைய வேண்டுகோளின்படி, கோரிக்கையின்படி இன்றைய தினம் தமிழ்நாட்டின் முழுக்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்கவுங்க தொகுதியில் இந்த கொரோனாவை குறைப்பதில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதிகாரிகளுடன் இணைந்து முழு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 1600 பேருக்கு தான் சென்னையில் கொரோனா. அதே மாதிரி குறிப்பாக நான் ஸ்டான்லியை டெய்லி வாட்ச் பண்ணுறதுனால சொல்கிறேன், இன்றைக்கி வந்து ஸ்டான்லியில் வந்து நாங்கள் நம்முடைய அமைச்சர், சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து 2000 பெட்டுகளை ஸ்டான்லியில் உருவாக்க சொல்லியிருந்தார், உருவாக்கப்பட்டது அமைச்சர் ஜெயக்குமார் சேகர் பாபு அவர்களுடன் இணைந்து. ஆனால் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 1000 பெட் வந்து இன்றைக்கி காலியாக இருக்குது. இன்றைய தினம் வந்து சென்னையில் வந்து முற்றிலும் அறவே வந்து ஒரு 1000 பேர், 1500 பேர், 1600 பேர் என்ற அளவில் தான் இன்றைக்கி கொரோனா இருக்குது. அதனால் முதல்வர் சொல்லதை அதிகாரிகள் முழுவதுமாக கேட்டு திறம்பட செயலாற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு 24 மணி நேரமும் எங்கள் முதல்வர் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். அந்த அடிப்படையில் திரு ஜெயக்குமார் அவர்கள் இந்த மாதிரியான பேட்டிகளை, அவர் ஏற்கனவே வந்து தினந்தோறும் இந்த பத்திரிகையாளர்களை பார்த்து பார்த்து ஏதாவது பேட்டி கொடுத்து, அவருக்கு வந்து அந்த ஒரு மைக் மேனியா வந்து விட்டது. அதை இனியாவது அவர் நிறுத்தி கொள்ள வேண்டும். தவளை தன் வாயால் கெடும் என்பது போல் அவர் தன் வாயால் தான் கெடுத்துக்கொண்டு
வெறும் 35000 வாக்குகளை மட்டுமே பெற்று 28000 வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கு மாபெரும் தோல்வியை தழுவினார். ஆனால் இப்படி இருந்தும் கூட அவர் இன்னும் மாறவில்லை, திருந்தவில்லை. அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். தவறான பேட்டிகளை தவிர்த்துவிட்டு அரசியல் நாகரிகம் கருதி தமிழக முதல்வர் செய்கின்ற நல்ல சேவைகளை பாராட்ட வேண்டும் என்று உங்கள் வாயிலாக இந்த தருணத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதையெல்லாம் எங்கள் தலைமை முடிவு செய்யும். அவருக்கு வந்து இப்போ வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு அவருக்கு வந்து மீடியாவை பார்க்குற ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அவருக்கு ஒரு மீடியா அலர்ஜி இருக்குது. அவர் மீடியா மேனியா அவருக்கு ஒன்று இருக்குது. 30 நாள் அவர் பார்க்கலன்னா அவர் வீட்டில் தூக்கம் வராது. அதனால் ஏற்படக்கூடிய விளைவுன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இஸ்லாமிய பெருமக்களும் சிறுபான்மை சமுதாய மக்களும் இவங்க பிஜேபி கூட சேர்ந்ததுலேருந்து முழுமையாக வந்து அதிமுகவையும் அந்த இயக்கத்தையும் அந்த தலைவர்களையும் வெறுக்க ஆரம்பித்து விட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இனியுது. அவர்கள் வந்து அந்த இரண்டு தலைவர்களும் இப்போ வந்து அமைதியாகிட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் இப்போ இவர் ஏதோ பேசணும்னு இன்றைக்கி பேசியிருக்கிறார். ராயபுரம் பகுதியில் குறிப்பாக வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்திரா நகர், ஜீவரத்ன நகர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து குடியிருப்பு பகுதியிலையும் 10 ஆண்டுகளாக அல்லாத குப்பைகளை இன்றைய தினம் அள்ளியிருக்கிறோம். அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்க இந்திரா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய மீன் மார்க்கெட்டை வந்து சுத்தமாக சீர் செய்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட் மீன் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அந்த மீன் மார்க்கெட்டுக்கு கம்ப்ளீட் மீன் மார்க்கெட் வந்து சுத்தமாக க்ளீன் செய்யப்பட்டு அவர் கேட்டார். நான் அது உள்ளே போவேனான்னு சொல்லி கேட்டார். அந்த மீன் மார்க்கெட் சுத்தமாக க்ளீன் செய்யப்பட்டு அந்த மீன் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கழிவுநீர் பாதைகள் சரி செய்யப்பட்டு தரைகள் எல்லாம் சிமெண்ட்டு பூசப்பட்டு அந்த அவங்க வியாபாரிகளுக்கு வந்து ஃபேன் வசதி செய்து தரப்பட்டு இன்றைய தினம் அந்த இடத்த திறக்கிறதுக்கு இருக்கும். 10 வருடங்களாக இருந்த குடிசை மாற்று வாரியத்துக்குள்ளே இருந்த குப்பைகள் கழிவுநீர் இன்றைய தினம் அகற்றப்பட்டு ஒரு மிகப்பெரிய சாதனையை நாங்கள் அந்த இடத்துல நிகழ்த்தியிருக்கிறோம். ராயபுரம் பகுதி ஃபுல்லாக இருக்கக்கூடிய 540 பின் இருக்குது. அதாவது குப்பை தொட்டிகள், அந்த குப்பை தொட்டிகள்லாம் ரோட்டு ஓரங்களில் ரோட்டு ஓரங்கள் இல்லாமல் நடுவில் இருந்தது. அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி மாற்றி அந்த பெரும்பாலும் 70-75% 30 நாட்களில் அந்த குப்பைகள் அந்த இருந்த இடத்துல இருக்கக்கூடிய குப்பைகளை சீர் செய்து அந்த பின்னு குப்பைகளை கொட்டக்கூடிய அந்த பின்னெல்லாம் வந்து சுவர் ரோடுக்கு மேலே இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்மில் வைக்கக்கூடிய அளவில் வச்சுருக்கிறோம். மாநகராட்சி கமிஷனரை அணுகி எங்களுக்கு வந்து ராயபுரத்துக்கு புதிய பின்கள் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அது சம்மந்தமாக விரைவில் வந்து அவரிடமிருந்து அது பெறப்படும். அது மாத்திரம் இல்லை, இன்றைய தினம் ஆரசாரத்துக்கு வந்து தொடர்ந்து 7 முறை நான் அந்த ஆரசாரத்து உள்ளே போய் மக்களுடைய குறை கேட்டு ஆஸ்பத்திரி கண்காணிப்பாளருடைய குறை கேட்டு அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் கேட்டு எழுதி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் கடந்த 7ஆம் தேதி முதல் இன்று வரை தினந்தோறும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அங்கே வந்து எப்படி குறையுது, எப்படி ஏறுது, என்னென்ன காரணங்களால் ஏறுது. இப்போ கூட கரும்பூஞ்சைன்ற ஒரு நோய் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கான ஒரு டிபார்ட்மெண்ட்டை வந்து ஸ்டான்லி ஆஸ்பத்திரியில் உருவாக்குறதுக்காக விரைவில் நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரும் மாண்புமிகு இந்து அறநிலையத்துறை அமைச்சரும் இணைந்து வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி அவர்களும் இணைந்து இன்றைய தினம் வந்து அந்த கரும்பூஞ்சைக்கான ஒரு தனி பிளாக் உருவாக்குவதற்கான ஒரு ஏற்பாடை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எனவே தமிழ்நாடு முழுக்க அதிகாரிகள் மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாங்க. மக்கள் முதல்வருடைய அறிக்கைக்கு பிறகுதான் இன்றைய தினம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரும் புரட்சி ஏற்பட்டுள்ளது. மக்கள் எல்லா இடத்துலையும் எனக்கு ஊசி போடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஜனவரி மாதம் ஊசி ஆரம்பித்தாங்க. மக்கள் இவங்கள நம்பி போட வரல. ஆனால் தளபதியார் கொடுத்த வேண்டுகோளின்படி இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, எங்களுக்கு இன்ஜெக்ஷன் போடுங்க. இது ஏன்னா முதல்வர் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை. ஏன்னா அவரே வந்து ஒரு பிபி கிட்டே பொருத்திக்கிட்டு ஒரு கொரோனா நோயாளியை பார்க்குறாரு. அப்படின்னா இவர் நம்ம மேலே மக்கள் மேலே முழு ஒரு ஆர்வம் காட்டுறாரு, மக்களுடைய நலனில் முழு அக்கறை வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணத்தின் காரணமாக இன்றைய தினம் நீங்களே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எல்லாருமே இன்றைய தினம்
தடுப்பூசி போட தயாராகி விட்டார்கள். மத்திய அரசிடமிருந்து வந்த மறுநாளே நாம் நம்முடைய கட்டமைப்பின் மூலமாக தமிழ்நாடு முழுக்க உடனடியாக போடுவதற்கு நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சரும் நம்முடைய முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் சுகாதாரத்துறை அமைச்சரும் அந்தந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சுகாதாரத்துறை அதிகாரிகளும் எல்லாருமே இணக்கமாக செயல்பட்டு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு இன்ஜெக்ஷனையும் வேஸ்ட் பண்ணாமல் க்ளீனாக வந்து எல்லா இடத்துக்கும் போட தயாராக இருக்காங்க. இன்றைய தினம் தடுப்பூசி வந்து மத்திய அரசு தான் பெற்றுத்தரணும். நேற்று கூட எங்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறாரு, காழ்ப்புணர்ச்சி இல்லாத ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது நாங்கள் வந்து உலகளாவிய டெண்டர் வந்து நாங்கள் கோரியிருந்தோம், ஆனால் அந்த உலகளாவிய டெண்டருக்கு வந்து வரலை, அதுக்கு மத்திய அரசு தான் காரணம்னு நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருக்காரு. மத்திய அரசு மூலமாக தான் உங்களுக்கெல்லாம், நீங்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும், மத்திய அரசு மூலமாக தான் இந்த தடுப்பூசி நாம் பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். தடுப்பூசி கிடைத்தவுடன் மின்னல் வேகத்தில் எங்களுடைய முதல்வர் அவர்கள் எப்படி செயல்படுறாருன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மின்னல் வேகத்தில் செயல்பட்டு அந்த தடுப்பூசிகளை இன்றைக்கி பெறக்கூடிய, அதாவது நீங்கள் நம்ம தடுப்பூசி வச்சுருந்தா கூட மக்கள் போடணுன்றது உத்தரவாதம் கிடையாது. பல பகுதிகளில் போடாமல் இப்போ ராயபுரத்துலாம் நாங்கள் முழுசாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி கிட்டத்தட்ட 50% மக்களுக்கு கடகடன் வேகமாக வந்து நாங்கள் என்ன பண்ணோம், நாங்கள் போட்டுட்டோம். இன்றைக்கு பல பகுதிகளில் மக்களுக்கு வந்து அது இந்த விழிப்புணர்வு ஏற்படாமல் இருந்தது. ஆனால் முதல்வருடைய அந்த பேச்சுகளுக்கு பின்னால், முதல்வருடைய பேட்டிக்கு பின்னால், ரெண்டு முகக்கவசம் அணியுங்கள், நீங்கள் வந்து மாஸ்க், நீங்கள் ரெண்டு ஊசி தான் வந்து ஒரே விடிவு அப்படின்னு முதல்வர் அவர்கள் சொன்ன பிறகு இன்றைய தினம் மக்கள் முழுசாக 8 கோடி மக்களும் இன்றைக்கி போட தயாராக இருக்காங்க. அதுதான் உண்மை நிலை. இந்த ஊசி வந்தோடனே தலைவர் அவர்கள் போடுவார்கள். ஜெயக்குமார் அவர்கள் தவளை தன் வாயால் கெடும் என்பது போல அவருடைய வாயால் தான் அவர் ஏற்கனவே கெட்டு போயிருக்கின்றார். எனவே இது போன்ற அறிக்கைகளை விடுப்பதை விட்டுவிட்டு ஒரு 6 மாதம் நிம்மதியாக இருந்துவிட்டு விமர்சனம் செய்வது நல்லது என்பது என்னுடைய கோரிக்கை. எங்கள் தொகுதியில் வந்து ராயபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் வந்து ஒரு இன்றைய தினம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 40 அல்லது 50 பேர் என்ற அளவில் தான் இப்போ வந்து கொரோனா இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்னென்னா, நாங்கள் வந்து தினந்தோறும் 6 வட்டம் எங்கள் ஜோன் 5 வந்து 6 வட்டம் அடங்கியது தான் ராயபுரம் சட்டமன்ற தொகுதி. அங்கே வந்து காலையில் 60 பேர் கொண்ட, ஒவ்வொரு வட்டத்துலேயும் 60 பேர் கொண்ட ஒரு ஃபீவர் செக் பண்ணுற ஒரு குழு அமைச்சிருக்கோம். அதுக்கு ஒரு சானிட்ரி இன்ஸ்பெக்டர், ஒரு டாக்டர் இருக்காங்க. அந்த 60 பேர் கொண்ட குழு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த வட்டத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடாக சென்று அவங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல் ஏதாவது இருந்தால் ஆரம்ப கட்டத்திலேயே அவங்களுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கோம், அவங்களுக்கு வந்து உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் பல வார்டுகளில், குறிப்பாக 53வது வார்டு, 52வது வார்டு, இந்த வார்டுகள்லாம் 1 அல்லது 2 பேர் தினந்தோறும் 150 முதல் 200 பேருக்கு நாங்கள் வந்து செக்அப் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே நான் கடந்த 30 நாளாக வந்து அந்த சம்மந்தப்பட்ட மாநகராட்சி அதிகாரிகளிடமும் மாநகராட்சி சுகாதார அதிகாரிகளிடமும் நாங்கள் டெய்லி வாட்ஸ்அப்பில் ரிப்போர்ட் வாங்குகிறோம், எந்த வார்டில் இன்க்ரீஸ் ஆகுது, எந்த வார்டில் டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எவ்வளோ இன்ஜெக்ஷன் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், ஏன் இன்னும் அதிகமாக போடக்கூடாது, நிறைய இடங்களில் நாங்கள் கேம்ப்பு ஏற்படுத்தி ராயபுரம் பகுதி முழுக்க அறவே வந்து கொரோனா இல்லை என்ற சூழ்நிலை உருவாக்கும் வகையில் இங்கே வந்து அதையும் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனவே வந்து இப்போ வந்து முடிந்த அளவுக்கு சென்னையில் வந்து, சென்னை மாத்திரம் இல்லை தமிழ்நாடு முழுக்க வந்து இன்றைய தினம் வந்து கொரோனா குறைஞ்சிருக்கு. அது வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து A5 அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார், அந்த இது வந்து துறைமுகத்துலேருந்து தொடங்கி அது வந்து இந்த மன்னார்சாமி கோவில் வழியாக பயணம் பண்ணி அது கொடுங்கையூர் போயிட்டு, கொடுங்கையூர்லேருந்து MRLக்கு அந்த கழிவு நீர் எல்லாம் MRLக்கு வந்தால் விற்கிறாங்க. சென்னை குடிநீர் வாரியம் கழிவு நீர் வாரியம் விற்கிறாங்க. அந்த பைப் வந்து சீர் செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. அதற்கான அடிப்படை கட்டமைப்பு பணிகளை நாங்கள் உடனே 2வது நாளே அதை வந்து நாங்கள் தொடங்கிட்டோம். தொடங்கிட்டு அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு உடனடியாக இதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு, என்ன உடனே சரி செய்ய வேண்டியது எப்படி, இல்லை இது முழுவதுமாக மாற்றுவது எப்படி என்ற ஆலோசனை கூட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ராயபுரம் பகுதியில் ஒரு IAS பயிற்சி முகாம், ஒரு TNPSC Group 4 எக்ஸாமுக்கான ஒரு இடம் தேர்வு செய்யப்பட்டு அதிகாரிகள் கொண்டு வந்து அந்த இடத்தையும் அதையும் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு டிராயிங் போடுறதுக்கான ஏற்பாடுகள் அதுவும் துரிதகதியில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. 30 நாள் தான் டைம் ஆயிருக்கு. முடிஞ்ச அளவுக்கு கழிவுநீர் குப்பை அந்த பிரச்சனையை வந்து பல பகுதிகளில் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இது வரைக்கும் ஒரு நாளைக்கு வந்து குறைஞ்சது
पद निकल कल कहिवीर குடிசைமா வாரியத்தில் இருக்கக்கூடிய குப்பைகள் எல்லாம் 8 வருஷம் 7 வருஷம் 5 வருஷம் 4 வருஷம் அல்லாத குப்பைகள் எல்லாத்தையும் பல இடங்கள்ல நாங்க அள்ளி முடிச்சிட்டோம். நீங்க யார்கிட்ட வேணாலும் நீங்க முன்னால போன மாசம் இருந்த நிலமைக்கும் ஏப்ரல் 6ஆம் தேதி இருந்த நிலமைக்கும் இன்னைக்கு ஜூன் 7ஆம் தேதி இருக்கக்கூடிய நிலமைக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க அறிய முடியும். இந்த 3 மாசத்துல இந்த கழிவு நீர்ன்ற பிரச்சனையே இல்லாத அளவுக்கு நாங்க மாற்றுவோம். எனவே அதிகாரிகள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க. அதிகாரிகள் வந்து முதல்வர்களுடைய ஆலோசனை பெற்று சுகாதாரத்துறை அமைச்சர்னுடைய ஆலோசனை பெற்று நல்ல முறையில் இது பண்றாங்க. அதே போல நம்மளுடைய சென்னை மாநகராட்சி கமிஷனர் இந்த கொரோனா ஒழிப்பு இந்த திட்டத்துக்கு நடுவே வந்து இருக்கக்கூடிய 18 சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து சென்னை ஃபுல்லா ஒரு மாஸ் கேம்பெயின், அதாவது சென்னை ஃபுல்லா க்ளீன் பண்றது அப்படிங்கற ஒரு மாஸ் கேம்பெயினை நேத்து வரைக்கும் எல்லா வார்டுகளலயும் அந்த மாஸ் கேம்பெயின் குப்பை கழிவு நீர் அகற்றுதல் அப்படினு சொல்லிட்டு எல்லா டிபார்ட்மென்ட்டையும் இணைச்சி ஒரு மாஸ் கேம்பெயின் வந்து நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சரையும் நம்மளுடைய இந்தாரலத்துறை அமைச்சரையும் நம்மளுடைய இளங்கரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் ஒருங்கிணைச்சி பண்ணாங்க. அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒவ்வொருத்தவங்களும் 20 ஆக்சிஜன் செறிவூட்டிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவுக்கணங்க முதலமைச்சருடைய உத்தரவுக்கணங்க இன்றைய தினம் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த செறிவூட்டிகளை வழங்கியிருக்கோம். அது இங்கே இருக்கக்கூடிய ஆஸ்பத்திரிகளுக்கு தேவையில்லாத சூழ்நிலையில் இன்றைய தினம் மாநகராட்சியுடன் கலந்து பல்வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை இன்றைய தினம் உருவாக்கியிருக்கிறோம். எனவே கொரோனா வந்து நம்முடைய முதல்வர் அவர்களுடைய ஆட்சியில் இன்றைக்கு தளர்வுகள்லாம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு. அதிலிருந்தே கொரோனா வந்து என்ன ஆகிட்டுருக்கு அப்படின்றது தெரியும். எனவே முதல்வர் அவர்கள் திட்டமிட்டு 24 மணி நேரமும் வேலை செய்ததனுடைய விளைவாக இன்றைய தினம் தமிழகத்தில் குறிப்பாக கொரோனா வந்து குறைஞ்சிருக்கு. அது மாத்திரமல்ல இந்த கொரோனாவை பார்த்து கொண்டிருக்க அதே நேரத்தில் அவர் பல்வேறு விஷயங்களை இன்றைக்கி வந்து தென் சென்னையில் 200 கோடி ரூபாயில் ஒரு மருத்துவமனை கட்டு திட்டமாக இருக்கட்டும், மதுரையில் ஒரு 70 கோடி ரூபாயில் ஒரு நூலகம் கட்டு திட்டமாக இருக்கட்டும், பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதற்காக நேற்று 8 பேர் கொண்ட குழு போடுவதாக இருக்கட்டும், அதே போல் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்துவதற்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதாக இருக்கட்டும், இந்த மாதிரி அனைத்து நடவடிக்கைகளும் மிக சிறப்பாக செயல்பட்டு ஒரு இந்தியாவினுடைய சிறந்த முதல்வர் இவர்தான் என்று கூறக்கூடிய அளவில் இன்றைய தினம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே இந்த மைக் வியாதி உள்ள இந்த ஜெயக்குமார் ஒரு 6 மாதம் பொறுத்திருந்து எங்களுடைய ஆட்சியில் ஏதாவது குறை இருந்தால் தாராளமாக கூறலாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.